வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேரம் பிரதான செய்திருக்கை. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசர். விரிவான செய்திகளுக்குள் சில முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுண்டரத்ன நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு சென்றுள்ளார். 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் சந்திரஹேட்டி ஆராய்ச்சி என்பவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தவிர்த்து வருவதற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பிலேயே அவர் மன்றில் சரணடைய உள்ளதாக எமது நீதிமன்ற செய்தியாளர் கூறினார். 2008 வெள்ளை வேனில் இளைஞர்கள் உள்ளிட்ட 11 பேரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவத்தின் பிரதான சந்தேகநபரான லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் சந்திரஹேட்டி ஆராய்ச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாவதற்கு அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த ரவீந்திர விஜயகுணராத்ன உதவி புரிந்ததாக ஏற்கனவே மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதற்கமைய பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியை கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி நிஷாந்த் டி சில்வாவுக்கும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு முன்னரும் அவரை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு வருகை தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட நாணய மாற்று வீதங்களின் அடிப்படையிலும் ரூபாவின் பெறுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 182.27 ரூபாயாகவும் கொள்வனவு பெறுமதி 178.32 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. இலங்கை சமிஞ்சை படையணியின் 75வது ஆண்டு விழா நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாகின. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. கொழும்பு பண்டர்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். பிரித்தானியா, ரஷ்யா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு நேற்று குருநாகலில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நெருக்கடி நிலைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே பொறுப்பு கூற வேண்டும். கட்சியின் நிலைப்பாட்டிற்கு உட்படாமல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக நியமித்தார். அன்று அது தொடர்பில் நாங்கள் எமது அதிருப்தியை வெளிப்படுத்தினோம். உங்களது காலம் முடிவுக்கு வந்துள்ளது என நாங்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொடர்ந்தும் அறிவுறுத்தி வந்தோம். 2020 ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம். இன்று நாடு ஒரு தலைவரை கேட்கின்றது. சஜித் பிரேமதாசவை தலைவராக நியமிக்குமாறு பொதுமக்கள் கோருகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியினர் கோருகின்றனர். தலைவர் பதவியை சஜித் பிரேமதாசவிடம் கையளித்ததன் பின்னர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுங்கள். அதில் என் கையில் பெரும் பிழை இருக்கிறது. அந்த பிழையை நான் நிவர்த்தி செய்கின்றேன். அதனால் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பதவியை வேறு யாருக்கும் அல்ல சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கிறேன் என அனைத்து மக்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் தெரிவியுங்கள் என உங்களிடம் கௌரவமாக கேட்டுக் கொள்கின்றேன். இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் கொழும்பிற்கு வருகை தந்து போராட்டம் நடத்துவதற்கும் தயாராக இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் வரை எங்களால் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க முடியாது. அதனால் கட்சி தலைவர் பதவியை சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்குமாறு உங்களிடம் மிகவும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போக்குவரத்து பிரதியமைச்சர் சி பி ரத்நாயக் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எதிர்காலத்தில் என்ன இடம்பெறப் போகின்றது என எல்லோரும் கேள்வி எழுப்புகின்றனர். அதுதான் பெருமழை பெய்யும் போது தியவண்ணாவையில் உள்ள பாராளுமன்றம் மூழ்கவில்லை என மக்கள் கூறுவர். அதேபோன்று மின்னல் தாக்கத்தின் போது பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரையும் மின்னல் தாக்கவில்லை என மக்கள் கவலை கொள்வர்.
ஆனால் இந்த 225 பேரில் 198 பேர் இங்குள்ள 1,50,00,000 மக்களின் வாக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அதனால்தான் நாங்கள் அரசியலமைப்பை கோருகின்றோம். அதேபோன்று ஜனாதிபதி என்பவர் நாட்டு மக்களின் வாக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். அதேபோன்று அந்த பாராளுமன்றத்தில் 198 பேர் தவிந்தவர்கள் தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள். இந்த நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கலை சீர் செய்ய அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தயாராக உள்ளார்கள் என அமைச்சர் என்ற அடிப்படையில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நாட்டின் நிலவும் பொருளாதார பிரச்சினையை தீர்க்கும் தயாராக உள்ளனர். எமக்கு பல்வேறு அரசியல் கொள்கைகள் இருக்கலாம், பல்வேறு நிறங்கள் இருக்கலாம், ஆனால் அனைத்தையும் விட எமது நாடே முதன்மையானது. பஸ்வினி விதாயக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷமத்துமா மிரட்டே முதல் நமத்திவரைய ஹட்டியட்டத் அக்ரமாத்திவரைய ஹட்டியட்டத் வகக்கீம கரட்ட அரகுன ஆர்த்திகைய இதிரியட்ட கினியான சூதானங்கள தீனும் அப்பே தேசபாலன மதவாத தீர்ன புழுவா தேசபாலன பாட்ட பக்ஷ தீர்ன புழுவா ஏக அப்பே ஹதவத்துல தீன எக்க ஹபை பலமீன் அப்பே ரட்ட மக்கள் சக்தி மக்களரின் வேலை திட்டத்தின் மூலம் விசேட சுகாதார மருத்துவ முகாம் ஒன்று பன்னல ஜெயஸ்ரீகமவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த பகுதிக்கு மக்கள் சக்தி திட்ட குழுவினர் வருகை தந்த சந்தர்ப்பத்தில் 310 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தவை தெரியவந்தது. இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த மாதம் முதலாம் தேதி செய்தி அறிக்கை வெளியிட்டிருந்தது. மக்கள் சக்தி சவிய பன்னல சுகாதார நிலையம் மற்றும் குருநகல் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் அலுவலகம் ஆகியன இந்த திட்டத்துடன் கைகோர்த்துள்ளன. மார்பக புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய் மற்றும் ஏனைய புற்றுநோய்கள் தொடர்பில் கண்டறிவதற்கான பரிசோதனைகள் இந்த மருத்துவ முகாமில் முன்னெடுக்கப்பட்டன. இங்கு முற்றிலும் இலவசமாக மருத்துவ பரிசோதனைகள் இடம்பெற்றதுடன் நோயாளிகளை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. மக்களுக்கு இடர் என்று வரும்போது முன்னின்று உதவிக்கரம் நீட்டும் மக்கள் சக்தியினால் இன்றைய தினத்திலே குருநாகலை பன்னல பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜெயவர்தனபுர கிராமத்திலே விசேடமான ஒரு வைத்திய முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலை நாங்கள் 9 மணி அளவிலே இந்த வைத்திய முகாமினை ஆரம்பித்திருந்தோம். இன்று மாலை 4 மணி அளவிலே இந்த வைத்திய முகாம் நிறைவு காண இருக்கின்றது. எனவே எங்களுடைய உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம். நீங்களும் வரலாம், இந்த வைத்திய முகாமிலே பலன் பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அது மாத்திரமன்றி இன்று காலையிலிருந்து சுமார் 200 மேற்பட்ட பன்னல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வைத்திய முகாமிலே பலன் பெற்றிருக்கின்றமையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். குருநாகலை மாவட்ட சுகாதார திணைக்களத்தோடு மக்கள் சக்தி கைகோர்த்து இந்த வைத்திய முகாமினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றது. காளிமுத்துச்சந்திரன், நியூஸ் செய்திகளுக்காக குருநாகலை பன்னல பிரதேசத்திலிருந்து. புதிய ரயில் இன்ஜின்கள் மற்றும் பவர் செட் எனப்படும் சக்தி இயந்திர தொகுதி அடுத்த சில நாட்களுக்குள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக ரயில்வே தணிக்கையிடம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரயில் இன்ஜின் மற்றும் சக்தி இயந்திரத்தின் முதற்கட்டமாக இவை நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். குறித்த இயந்திரங்கள் ரயில் மார்க்கங்களில் பொருத்தப்பட்டு அதன் முன்னேற்றம் தொடர்பில் முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே குறித்த இயந்திர தொகுதி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தெரிவிக்கின்றார். 10 என்ஜின் கட்டமைப்புகள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் 6 சக்தி இயந்திரங்களை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் பயன்படுத்தப்படும் 90 என்ஜின்களில் 13 என்ஜின் இயந்திரங்கள் 60 வருடங்களுக்கு அதிக காலம் பாவனையில் உள்ளதாக ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் 98 சக்தி இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகளை விரைவில் மாணவர்களுக்கு விநியோகிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் அனைத்து அதிபர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பரீட்சை அனுமதி அட்டைகளை இதுவரை மாணவர்களுக்கு விநியோகிக்காத பாடசாலை அதிபர்கள் தொடர்பில் மாத்தளை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இருந்து தகவல் கிடைத்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளராகும் சனத் பி பூஜித தெரிவித்துள்ளார். குறித்த பாடசாலை அதிபர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள பரீட்சை அனுமதி அட்டைகள் தொடர்பில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டால் அது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் தீர்வு வழங்கும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பி பூஜித தெரிவித்துள்ளார். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை அடுத்த மாதம் 3 தேதி முதல் 12 தேதி வரை 4,661 பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வெலிகம மாத்திரை பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் குழு ஒன்றின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். தனது கடமைகளை நிறைவு செய்து மிதிகம போலீஸ் நிலையத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் வந்த குழுவினர் போலீஸ் அதிகாரியை அச்சுறுத்தியதன் பின்னர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களின் கைது தொடர்பில் குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காயமடைந்த போலீஸ் அதிகாரி வெலிகம மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் காசல்ரி காலனி பகுதியில் தனது தந்தையை கொலை செய்த மகன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 73 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார். இதனிடையே தெய்யந்திர பகுதியில் ஒருவர் எரியூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். 90 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் பெஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.